வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அப் அப் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஓகே, இப்போ தான் காலை எழுந்திரிச்சி வாக்கிங் ஜாகிங் எக்ஸசைஸ் தம்பி குளிப்பாட்டிட்டு அவன் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக இருக்குங்க. வேலை வீட்டில் சும்மா இருந்தால் சொல்கிறோம், எப்போ தெரியுமா சும்மா இருப்பேன்? மதியானம் சாப்பிட்டு ஒரு 2:30 இப்போ 3 நாலு மணி வரைக்கும் ரெஸ்ட்டு, அது பழகிடுச்சு நம்மளுக்கு. தூங்க மாட்டேன், உட்காந்து சேரில் உட்காந்து எப்படி சாஞ்சிப்போம் அவ்வளோ, ஒரு 1 hour 1.5 hour படுத்தேன்னா ப்ளட் ஆகிடும், படுக்க மாட்டேன், உட்காந்து அப்படியே சாஞ்சிப்பேன். இன்னும் கொஞ்சம் வேலைலாம் சாலை கிராமத்துக்கெல்லாம் போன வேலை இருக்குது, அதை நான் சொன்னேன் இல்லையா, வெள்ளித்திரையில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த டான்ஸராக ஆக்சுவலாக டான்ஸர் கிடையாது, டிஆர் மாதிரி டான்ஸ் ஆடுறதால வெள்ளித்திரையில் வந்து என்னை வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஃபார்ம் இது வந்து கார்டு வந்துருச்சு, நலத்திட்டங்கள் தராங்க, அந்த ஃபார்ம் ஒன்று ஃபில்அப் பண்ணி தின்னு சொன்னோம், அதுக்கோசம் நான் இன்றைக்கி சாலை கிராமத்துக்கு போகிறேன். அது ஒன்று, வேறு என்ன, இன்றைக்கி மதியம் லஞ்ச் வீடியோ வராதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் வெளியே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ருவேன், அதுதான் இருக்கேன். இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தேன், எல்லாம் வாங்கி வந்திருக்கேன், காமிக்கிறேன் பாருங்க. வெங்காயம் எவ்வளோங்க உங்கள் ஊரில் இன்றைக்கி? நம்ம ஊரில் இன்றைக்கி வெங்காயம் வந்து 35 ரூபா கிலோ வெங்காயம் காமிக்கிறோம். கொடு காப்பி கொடு சம்மா எம்மா 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 எம்மா, ஒரு காப்பி குடித்தா தான் ஒரு நிம்மதியே கிடைக்கும். சில பேர் ஒன்று சாப்பிட்டா தான் ஒரு ஃபுல்ஃபில் ஆகும், அப்போ உயிரே வந்துருவாங்க இல்லையா. சில பேர் டீ சாப்பிட்டா தலைவலியே பறந்து போகிற மாதிரி இருக்கும், எனக்கு காஃபி சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பழகிடுச்சு. எங்கள் அப்பா ஒன்றாலும் காஃபி லவர், எங்கள் ஒய்ஃபு என் பையன் டீ லவர், அவன் டீனை அவ்வளோ எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும். காஃபினா கசப்பாக இருக்கும், சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக போட்டு கசப்பாக இருந்தால் காஃபி டேஸ்ட்டாக இருக்கும். வேறு என்ன, வெங்காயம் கிலோ 35 ரூபா, மஷ்ரூம் ஒன்று வாங்கினேன் நான், 55 ரூபா மஷ்ரூம். ஆக்சுவலாக 50 ரூபா தான், என்ன தெரில இன்றைக்கி டிமாண்டாக நான் தெரில, 55 ரூபா வாங்கினேன். அப்புறம் வந்து பீதாம்பரி இவங்க கேட்டுவாங்க, பீதாம்பரி, அந்த பீதாம்பரி எதுக்குன்னா இந்த சாமி விளக்கெல்லாம் துளக்குவாங்க இல்லையா, துளை நல்லா பலப்பலன்னு வரும். நாளைக்கு தமிழ் வருஷ பிறப்பு, அட்வான்ஸ்டு ஹாப்பி தமிழ் இயர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இப்போ சொல்லி நான் மறந்துட போகிறோம். அது வரேன். அப்புறம் வந்துட்டு எதனா ஷார்ட்ஸ் கிட்ஸ் எதனா பண்ணி போடுவேன். இப்போ நம்ம வீடியோஸை இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறவரை ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க. விஜயகாந்த் சார் மாதிரி பேசுறது, டான்ஸ் ஆடுறது, அப்புறம் சீமான் சார் மாதிரி பேசி டான்ஸ் ஆடுறது நிறைய பிடிச்சிருக்கு. ஸோ அதான் நிறைய பேர் மக்கள் பார்க்குறாங்க, ஏன்னா ஷார்ட்ஸ் வந்து தள்ளிட்டு தள்ளி பார்த்து டக்கு 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 தள்ளிட்டு போயிருக்கலாம். ஏன் சொந்த கதை சோக கதை சொன்னால் யார் பார்க்க போகிறாங்க? எல்லாருக்கும் லைஃப்பில் கஷ்டம் இருக்கும், சில கஷ்டங்கள் இருக்கிறத நான் சொல்கிறேன், சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க, நம்ம யாருக்கும் போய் சொல்ல தேவையில்லை. உங்கள் கஷ்டத்தை நீங்கள் ஒருத்தங்கிட்ட சொன்னீங்கன்னா ஒருத்தங்க இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவாங்க, இல்லாட்டி ஒருத்தங்க இந்த காதில் வாங்கி இந்த வாயில் விட்டுருவாங்க, ஒருத்தங்க காதிலே வாங்க மாட்டாங்க, இதெல்லாம் பண்ணிக்க அப்படியே இருப்பாங்க. ஸோ நம்ம கஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரே இடம் கடவுள்கிட்ட மட்டும் தான் சொல்லணும், அடுத்த இடம் யூடியூப்பில் தான் சொல்லணும். கேட்டுப்பீங்க, ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நம்ம புலம்புறதுக்கு தான் புலம்ப முடியும். ஓகே இருங்க, சாப்பிட்டு என்னென்ன வாங்கிறது சொல்கிறேன். அப்போ அடி இது மசூர் தாங்க சொன்னேன், இதெல்லாம் வந்து 80 ரூபா போட்டிருக்கேன், ஆனால் எங்கிட்ட 55 ரூபாய் வாங்கிட்டாங்க, பரவாயில்ல 25 ரூபா மிச்சம் இல்லையா. தக்காளி நீ மாய் உள்ளே இருக்கா, சரி தக்காளி வாங்கினது, நே தக்காளி தொழில் வச்சுருக்காங்க. வெங்காயம் எவ்வளோ வாங்கினேன், 75 ரூபா வெங்காயம் வாங்கியாச்சு. இதுதாங்க எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தெரியுது, இதை கொஞ்சம் பார்க்கணும், ஒரு கையில் பிடிச்சது கஷ்டம், பரவாயில்ல பிடிச்சிக்கலாம். நீங்கள் மாத்திரை எப்பவுமே எல்லோரும் வீட்டில் வாங்கி வச்சிங்க, P500 கேட்டு வாங்கினேன், பேராசிட்டமால் எப்பவும் வீட்டில் ரெடியாக வச்சுங்க. இது வந்து 3 கேரட், 1/2 கிலோ 300 கிராம் கேரட்டு, அப்புறம் ஒரு 1/2 கிலோ பீன்ஸ், 70 ரூபா. இது மட்டும் தனியாக ஒரு கடையில் வாங்கினேன், 70 ரூபா வாங்கிட்டாங்க, ரீசனபிளாக பார்த்துங்க. ஏன்னா விலை ஜாஸ்தியாக எனக்கு தெரில, அவ்வளோ தான் இங்கே வாங்கினது. என்ன பண்ணுறாங்க, தென்னை போய்ட்டு நான் வெளியே போய்டுவேன், இப்போ குளிச்சு நான் வெளியே கிளம்பிடுவேன், வெளியே தான் இன்றைக்கி சாப்பிட்ணும். என்ன ஒர்க்குன்னா ஒர்க்கு காமிக்கிறாருங்க. இந்த கார்டு எனக்கு கொடுத்தாங்க இல்லையா, தமிழ்நாடு வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை நடை. இப்போ இது ப்ரோக்ராமுக்கு எனக்கு கூப்பிடுவாங்க, இப்போ சினிமாலேயும் இந்த சீரியலும் கூப்பிட சொல்லிக்கிறாங்க, எதனா காமெடி என்ன டான்ஸுன்னு சாடுறதுக்கு. இதுக்கு வந்து வாங்கிட்டேன், இது வந்து ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க, இது எடுத்து சாலிகிராம் வரைக்கும் போனோம். திரைப்பட துணையின் நலவாரியம் உறுப்பினர் செய்து, இது வந்து எதுக்குன்னா உடம்பு கிடம்பு சரியில்லை, சப்போஸ் தொழில் நொடுங்கி போச்சு, டான்ஸ் கின்ஸ் இல்லைன்னா அப்போ எதுனா கவர்மெண்ட் மூலமாக நம்ம எதோ தருவாங்களாம்.
சார், இதை ஃபில்லப் பண்ணி தந்தலான்ட்டு தான். இதுவே கொடுத்துட்டு வரணும், வரணும் கிடையாது. இந்த சாலிகிராமத்துக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு வரணும். கொரோனா டைம்லலாம் கேள்விப்பட்டீங்க, என்னோடய நகல் நட்சத்திரங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. கொரோனா டைமில் வந்து நகல் நட்சத்திர கலைஞர்கள் தான் மேடை நட நிகழ்ச்சியெல்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ இந்த நலவாரியம்லாம் அப்போ இல்லை, இருந்திருந்தால் அவங்க எதனா பண்ண கிடச்சிருக்க உதவி தொகை எதுவுமே கிடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது வந்து புதுசாக இந்த மாதிரி வெள்ளித்திரை நடனம் சொல்லிட்டு ஏதோ ஒன்று, அதை பார்த்தீங்க இல்லையா? அதில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க டான்ஸராக இருந்தால் அந்த நான் அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, அதெல்லாம் டான்ஸரு நான் வந்து ஜாயின் பண்ணலாமான் கேட்டு ஜாயின் பண்ணுங்கள். அந்த ஃபோன் நம்பர் அதுலேயே இருக்குது, ஓகேங்களா? அது வந்து சுகன் டைரக்டர், சுகன் அந்த கலைஞர் நகர் பிதா அந்த படத்தின் டைரக்டர் வந்து சுகன், அவர் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. எதனா உங்கள் டவுட் இருந்தால் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுங்க. அப்புறம் வந்து டான்ஸராக இருந்தால் டான்ஸர்ஸ் எல்லாம் இந்த யூனிட்டில் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்து இப்போ கிளம்பிட்டேன் நான். நேற்று நைட்டு வந்து கேம்பாக நம்ம ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபிஸ் எல்லாம் நம்ம ரோட்டில் போயின்னு வந்து இருப்பாங்க. அதை நேற்று நைட்டு நான் எடுத்தேன். நான் எடுத்துட்டு ஜாயின் பண்ணி அப்லோட் பண்ணுறப்போ கரண்ட்டு போயிடுச்சு, என்னால் கரெக்டாக போட முடியல. அப்போ சூரிய வந்து அந்த பொடி ஒன்று கேட்டுமேன், இப்படி இப்படி ஆட்டுவாங்க இல்லையா, ஏடிஎம்கே டிஎம்கே ஏதோ ஒன்று எத்தனுவோம் நாங்கள் அங்கே ஏடிஎம்கே பொடி ஒன்று சேர்த்துன்னு கொடுத்துட்டேன். அந்த வீடியோ வந்து அது காலை தான் கொடுத்தேன். நேற்று இந்த கேம்பெயின் வந்தது, பூ போட்டது, அந்த வீடியோஸ் இருக்குது. குட் நைட் சொன்ன சூரிய குட் நைட் சொன்னது கூட நேற்று நாள் போட முடியல, நான் கரண்ட் போயிடுச்சு. இப்போது ஜாயின் பண்ணுறேன், வரும் பார்த்துங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். நன்றி, வணக்கம். அடுத்து வர வீடியோ குட் நைட்னு வரும், அது குட் நைட் கிடையாது. நேற்று நைட் வீடியோ ஜாயின் பண்ண மாதிரி அதில் ஜாயின் ஆகும். தேங்க்யூ. ஏரியாவில் வந்து டிஎம்கே வேட்பாளர், நேற்று பிஜேபி பார்த்தோம் இல்லையா, பிஜேபி தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று அந்த பக்கம் பார்த்தோம். இல்லை, இப்போ வர்றது வந்து இல்லை, நேற்று அந்த பக்கம் போனது வந்து தமிழ் சவுந்தரராஜன். இப்போ இன்றைக்கி வர்றது வந்து ஏடிஎம்கேல வந்து பேர் வரணும் சார். உன் மனம் இன்னொரு பொன்மனம் தானே, எங்கள் உள்ளத்தை ஊறிய செல்கள் தேவே. என்ன சொல்கிறது, ஓட்டு கேட்டு வராங்க. நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம், எதனா ஒரு கட்சி போட்டு விடுங்க, உங்களுக்கு பிடிச்ச கட்சியாக. நான் எந்த கட்சி யாரும் கேட்டுறாதீங்க, அதெல்லாம் அவங்களுடைய தனி மனித சுதந்திரம், ஓகேங்களா? முந்தா நேற்று வந்து தமிழிசை சவுந்தரராஜன் மேடமை பார்த்தேன், அந்த பக்கம் கை காமிச்சிருக்கேன். நம்மளுடைய கை காமிக்க வேண்டியதான், இப்போ இவர் போனார் கை காமிச்சிருக்கோம், அனுப்பும் அவ்வளோதான். யார் வந்தாலும்னா யார் போனாலும் நம்ம உழைச்சாலும் நம்மளுக்கு சாப்பாடு. நான் சொல்ல கரெக்டாக இல்லையா? குட் நைட்.